இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நேயர் ஒருவர் அவரது ஊரில் கத்தோலிக்க திரு அவையின் ஆலயமும் கத்தோலிக்கர் அல்லாத சபையினரின் ஆலயமும் அருகருகில் இருப்பதாக குறிப்பிட்டு, அவரது ஆலயம் அதாவது கத்தோலிக்க ஆலயம் பழையதாக இருப்பதால் மறைமாவட்ட ஆயரின் அனுமதி பெற்று அதனை இடித்துவிட்டு புதிய ஆலயம் கட்ட திட்டமிட்டு இருப்பதாகவும், ஆலயம் கட்டி முடிக்கப்படும் வரை அருகில் உள்ள கத்தோலிக்கர் அல்லாத சபையினரின் ஆலயத்தில் அனுமதி பெற்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கலாமா? அவர்களுடைய ஆலயத்தை கத்தோலிக்கர்களாகிய நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, இது மிகவும் நடைமுறை சார்ந்த ஒரு கேள்வி. சில ஊர்களில், குறிப்பாக சில நகரங்களில் கத்தோலிக்க திரு அவை ஆலயமும் கத்தோலிக்கர் அல்லாத சபையினரின் ஆலயமும் அருகருகே இருப்பதை பார்க்கிறோம். கத்தோலிக்க ஆலயங்களுக்கு போதுமான இடம் இல்லாத சூழலையும் நாம் பார்க்கிறோம். தேவை ஏற்படும் போது கத்தோலிக்கர் அல்லாத சபையினரின் ஆலயத்தில் அல்லது வழிபாட்டு இடத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கலாமா என்ற கேள்விக்கு, லத்தீன் கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 933 தெளிவாக பதில் சொல்லுகிறது. கத்தோலிக்க திருச்சபையுடன் முழுமையான உறவு ஒன்றிப்பு கொண்டிராத மற்றொரு திருச்சபை அல்லது திருச்சபை சமூகத்தின் வழிபாட்டு இடத்தில் அல்லது ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் ஒரு சில நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என்று இந்த சட்ட எண் சொல்லுகிறது. அந்த நிபந்தனைகள் எவை என்று பார்த்தால், 1, அப்படி திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு நியாயமான ஒரு காரணம் இருக்க வேண்டும். 2, மறைமாவட்ட ஆயரின் தெளிவான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். 3, இப்படி கத்தோலிக்கர் அல்லாத சபையினருடைய ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவது கத்தோலிக்கர்களுக்கு துர்மாதிரிகையாக இருக்க கூடாது. இந்த நிபந்தனைகளை பின்பற்றினால் அங்கே திருப்பலி ஒப்புக் கொடுக்கலாம். கேள்வியை எழுப்பிய நேயருடைய ஊரில் அவரது பங்கில் திருப்பலியையோ அல்லது பிற வழிபாட்டு நிகழ்வுகளையோ கொண்டாடுவதற்கு வேறு தகுந்த இடம் ஆலயத்தின் அருகில் இல்லை என்னும் சூழலில் மறைமாவட்ட ஆயரின் அனுமதி பெற்று அருகில் இருக்கிற கத்தோலிக்கர் அல்லாத சபையினரின் வழிபாட்டு இடத்தில் அல்லது ஆலயத்தில் அவர்களது அனுமதியும் பெற்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கலாம். ஆனால் திருப்பலியை கத்தோலிக்கர்களுக்கென்று தனியாக தனிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருபோதும் அவர்களுடைய வழிபாட்டு கொண்டாட்டங்களோடு இணைத்து திருப்பலியை ஒப்புக் கொடுக்க கூடாது. அதே போன்று கத்தோலிக்கர்களும் அவர்கள் நடத்துகின்ற வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பங்கு பெற்றால் போதுமானது என்று நினைக்க கூடாது. அதுபோன்று கத்தோலிக்க குருவும் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய வழிபாட்டு நிகழ்வுகளை கொண்டாடக் கூடாது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.